பொன்னிமா பாக்யராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி இங்கே நடிகர் சங்க தேர்தலுக்கு வந்திருக்கோம். நான் வந்து சுவாமி சங்கர்தாஸ் அணி சார்பாக நிற்கிறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கணும், அதுக்காக ஒரு சேஞ்ச் வரணும். எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், எங்கள் அணிக்கு ஓட் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட் டைம், குறுகிய காலத்தில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், இன்றைக்கி ஓட் இருக்கா இல்லையா எங்கே, அதெல்லாமே நேற்றுக்கு நைட் வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஸ்கூலில் தான் ஓட் போடுறதுக்கு வரணும்னு நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் என்னால் கொஞ்சம் உதவி பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறோம், பிகாஸ் ஆனால் தெரியல. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு தான் எல்லாருக்குமே வென்யூ சொல்லியிருக்காங்க. முந்தா நேற்றுக்கு தான் ஓட் எலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று தான் எல்லாருக்கும் தகவல் போயிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ டிவி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிய வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா திடீர்னு கேன்சலேஷன் சொன்னப்போ எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சேர முடியல திருப்பி. அப்புறம் நிறைய பேருக்கு போஸ்ட் ஓட்டு வந்து சேரவே இல்லை. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் என்ன பண்ணுறது தெரியல. சொல்லு, அரேஞ்ச்மெண்ட் தான் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓட்டு போட தான் ஆளுங்க வரமாட்டாங்க, ஏன்னா திடீர்னு எலெக்ஷன்ஸ் இல்லைன்னொன்னே எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பாதி பேர் போஸ்டல் ஓட்டு போகல, அதனால் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. வந்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, போலீஸ் சைட்டில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே கேள்வி? ஓகே, தேங்க்யூ, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப பரபரப்புக்கு நடுவில் இப்போது நடிகர் சங்க தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முறையாக சிஸ்டமேட்டிக்காக ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் அர்ப்பணிப்போட பொறுப்பாக யார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் செயல்பட இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்களித்து இன்றைக்கி சீக்கிரமே ரிசல்ட்டு வரும். மொத்தத்தில் நடிகர் சங்கம் சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு இந்த தேர்தல் இன்னொரு களமாக நான் பார்க்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி இந்த நடிகர் சங்கம் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது கடந்த சில நாட்கள். பட் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இன்றைக்கி இந்த தேர்தல் நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ, உண்மை தர்மம் எந்த பக்கம் இருக்கும், அதை தான் ஜெயிக்கும். அதை தான் இந்த தேர்தலில் முடிவாயிருக்கு. நிறைய பேருக்கு இந்த தேர்தல் இன்றைக்கி நடக்குதா இல்லையா எங்கே நடக்குது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருந்தது. ஏன்னா நேற்று நைட்டு தான் எங்களுக்கு வந்து தகவல் வந்தது இந்த இடத்துல நாங்கள் வந்து தேர்தல் நடத்தலாம்னு. ஸோ இது வெளியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், எங்களுடைய சக நடிகர் நடிகைகளுக்கு, வெளியூர்லேருந்து வந்துட்டுருக்கிற நடிகர் நடிகர்களுக்கு, போன முறை நடந்த இடத்துல அதாவது ஆர்கே சாலை, ராதாகிருஷ்ண சாலையில் உள்ள செயின்ட் எபாஸ் பள்ளி சென்ற முறை எங்கே இந்த எலெக்ஷன் நடந்ததோ அதே இடத்துல இந்த எலெக்ஷன் நடக்குது. காலையில் 7 மணிக்கு தொடங்கியிருக்கு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த எலெக்ஷன் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய வாக்களித்து எந்த அணி நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்களோ அந்த அணிக்கு நீங்கள் வந்து வாக்களிங்க. ஸ்கூல் பேர் மறுபடியும் சொல்கிறேன், செயின்ட் எபாஸ் பள்ளி. இது ஆர்கே சாலை சவேரா ஹோட்டலுக்கு நேர் எதிராகவே இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது. சென்ற முறை எங்கே வந்து பாண்டவர் அணிக்கு நீங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தீங்களோ அதே இடம்தான். ஸோ வந்து வாக்களிங்க. ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் வந்து எந்த எலெக்ஷன்லையும் நடக்காதுங்க. பேசிக்லி உங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லேயும் 100% கிடைக்காது. ஸோ அட்லீஸ்ட் இங்கே வந்து நீங்கள் 80% மேலே பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து 80% மேலேயே ஒரு ஓட்டிங் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லா நடிகர்கள் நடிகைகள் வெளியூரில் இருந்தாலும் அவங்க இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் கிடையாது, ட்ரெயின் பிடிச்சாலும் பஸ் பிடிச்சாலும் உங்களால் வர முடியும். ஸோ வந்துட்ருக்காங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன், 80%. நீங்கள் வந்து எந்த எலெக்ஷனில், நம்ம நாட்டிலேயே வந்து எம்பி எலெக்ஷன்லேயே ஒரு 55% தான் ஓட்டு போட்டோம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு நாட்டு மாத்திரத்துக்காக எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டாக்க 55 பேர் தான் வெளியில் வராங்க. அட்லீஸ்ட் நாங்கள் 80% உங்களுக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி காமிச்சிட்ருக்கோம், அதுவே பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் அது வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ரெண்டு வாரம் தான் பேச போகிறேன். ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சங்கத்துடைய தேர்தல்
சங்கத்தில் ஒரு உறுப்பினராக என்னுடைய கடமையை நான் செய்ய வந்தேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சேன். கண்டிப்பாக எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அவங்களுடைய கடமையை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் வெற்றி பெற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய தடைகளை தாண்டி இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. மிகவும் ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் அணுகி இருக்கிற நீதிமன்றத்துக்கும் போலீஸ் துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க. யாருக்கு போடுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், பட் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க, அதை தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி. போகலாம்னா போயிடலாம். இல்லை ஓட்டு போட்டேன், இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? தேர்தல் நல்லா நடக்குது, நாட்டில் தண்ணி இல்லை. அது உண்மைதான், தபால் ஓட்டுகள் வந்து கொஞ்சம் முன்னாடியே அனுப்பப்பட்டிருக்கணும். திடுத்துப்புன்னு தேர்தல் அதே தேதின்ட்டாங்க. ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்து தபால் ஓட்டுகளை வந்து சேர அளவுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் என்னோடய கருத்தும். அது நம்ம எப்படி சொல்லக்கூடாதுல்ல? பொதுவாக பாக்யராஜ் அவர்கள் மூத்தவர், ஒரு நல்ல கலைஞர், த வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், யூனிவர்சிட்டிலேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பாக்யராஜ், சிறந்த நிர்வாகி. அப்புறம் அவரும் ஐஸ்வரி வேலனோட பையன், நல்ல பண்பாளர். ஒரு புதியவர்களையும் அமர வச்சுட்டு இவங்களும் பதவியில் இருந்திருக்கலாங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. 3000 சில்லறை, ஒரு 3000 இல்லையா? அதெல்லாம் ஒற்றுமை வரும், இப்போ 5 மணிக்கு மேலே வந்துடும். அது ஓட்டெல்லாம் போட்டு அப்படியே எங்கேயே கொண்டு போய் வச்சுருவாங்களாமே 2 மாதத்துக்கு. அந்த மோடி சொல்லி கொடுத்துட்டாரு, உலகத்திலே டிஜிட்டல் இந்தியா 2.5 மாதம் கழித்து தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டு. இதுலாம் டேம்பரிங் நடக்காதுன்னு நம்புவோம். சாப்பிட்டீங்களா எல்லாம்? ஆ, இல்லை, நான் தான் விசால் அணியில், நானும் தான் அப்போ போராடி ஒரு அந்த இடத்த மீட்கிறதுல கூட இருந்து என்னோடய இதை ரத்து பண்ணாங்க. அதை நான் இங்கே வந்து இதே மாதிரி உங்கள் மீடியா முன்னாடி சொன்ன உடனே அது ஆதங்கப்பட்டு ஓட்டு அதிகமாக விசாலுக்கு விழுந்தது, உட்கார வச்சோம். கொஞ்சம் அதிகமாக அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காங்க. மற்றபடி அவர்களும் ரொம்ப கடுமையாக உழைச்சி, இது ஒரு கட்டடமாக நான் பார்க்கல, நீங்களும் யாரும் பார்க்கக்கூடாது. இது ஒரு கோயில், கோயிலுங்கிறது எல்லாத்துகிட்டையும் மடிப்பிச்சை வாங்கி தான் கட்டணும், ஊர் சேர்ந்து தான் தேர் இழுக்கணும். விசால் மட்டும் கட்டணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதுல எல்லா கலைஞர்களின் பங்களிப்பும் இருக்கணும், தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்ட்டு. பழைய மூத்த கலைஞர்கள் ராஜ்குமார், நம்ம அரசியலில் வேறு வேறுபாடுகள் இருக்கலாம், நிலைப்பாடு இருக்கலாம், கலைஞர்கள் இது பாரம்பரியமான எங்களோட சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தாய், 4 குழந்தைகள், அதாவது மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம். அதை குழந்தைகளை அரவணைச்சி போகிற மாதிரி தான் எங்கள் எம்பளமே இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த நடிகர் சங்க கட்டடமாக இதை யாரும் பார்க்கக்கூடாது. கட்டடங்கள் வந்து அடமானம் வைக்கப்படும், இது அடமானம் வைக்கப்படக்கூடாது. இதுக்கு கடன், இது மேலே கடனும் வாங்கக்கூடாது. எல்லா கலைஞர்கள்ட்டையும் மடிப்பிச்சை எடுத்து பணம் போட்டு இது ஒரு கோயிலாக கருதணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அதுதான் கொஞ்ச நாள் ரஞ்சித் இந்த இதை மறைக்க பயன்பட்டார், இப்போ இந்த தனி பஞ்சத்தை மறைக்க இந்த தேர்தல் பயன்பட்டுச்சு. எல்லாம் யாகம் வளர்க்குறாங்க, பார்க்க சிரிப்பாக வருது. எல்லாம் காமெடி என்னென்னா, எல்லாம் மாலை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, அது வர்ற மலையும் பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா எல்லாம்? நன்றி, வணக்கம். ஆ, கேள், 61 பேர் நீக்கப்பட்டதை கேட்குறீங்களே, 24 லட்சம் பேர் இந்த கவர்மெண்ட்டை நீக்கிச்சு, மோடி கவர்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணீங்க? அதை முதல்ல போய் கேளுங்க. டேம்பரிங் பண்ணி ஜெயிச்சு தேர்தலே நடக்காமல் ஒரு தேர்தல் நடந்த மாதிரி செட்டப் பண்ணி நடத்துனாங்களே, அதுதான் மோசடி. பேலட் பேப்பரில் நடக்கிறது நல்லா நடக்குது, சிறந்த தலைவர்கள் வருவாங்க, நாடு சுபிட்சமாக, மழை பெய்யும், இன்றைக்கி பெய்யணும் வேண்டிக்கிட்டு.